ஆடி வருகிறது. பெண்களுக்கு ஆனந்தமான மாதம். அழகு நிறை ஆடைகளை ஆடி மாத விசேட விலை தள்ளுபடியில் அள்ளி செல்லும் வாய்ப்பு. கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் 30-50-70 வீதம் வரை விலை தள்ளுபடி. விஸ்தீரணமான கோபுரா ஞானம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கோபுரா ஞானம் டோட்மண்ட். எம் தமிழ் உறவுகளே, வணக்கம். ஜெர்மனி செய்திகள். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராமலே. வணக்கம். ஜெர்மனி நாட்டில் ஓய்வூதியத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தமக்கு வழங்கப்படுகின்ற நிதி போதாதிருப்பதாக நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு பதிவாகியிருக்கிறது. ஜெர்மனியில் சமூக பணம் பெறுகின்றவர்களுக்கு சமூக திணைக்களம் வழங்குகின்ற பணமானது போதுமானதாக அல்லாத காரணத்தினால் தற்போது இது விடயம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மனியில் தற்பொழுது பணவீக்கமானது 7.3% இருக்கின்ற வேளையில் 2021 பணவீக்கமானது 3.1% அடிப்படையை வைத்தே இவ்வாறு சமூக பணத்தில் வாழ்கின்றவர்களுக்கு பணம் வழங்குவதாக தெரிய வந்திருக்கின்றது. இது சம்பந்தமாக ஜெர்மன் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு அமைப்பானது இது சம்பந்தமாக ஆலோசிக்க உள்ள நிலையில் தற்பொழுது இந்த செய்தி வந்திருக்கின்றது. அதாவது சமூக பணத்தில் வாழ்கின்றவர்கள் பணவீக்கம் 3.1% இருந்த காலங்களில் அந்த அமைப்பானது எடுத்த முடிவின் அடிப்படையிலே தற்பொழுது விவேக்கல் என்று சொல்லப்படுகின்ற சமூக பணம் வழங்குகின்றதாகவும் இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கானது ஒன்று நடைபெற்று வருவதாகவும் ஜெர்மனியின் உச்ச நீதிமன்றமானது இது சம்பந்தமாக வெகு விரைவில் முடிவெடுக்கும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நகரம் ஒன்றில் நடைபெற்ற நகரசபை தேர்தலில் அதிதீவிர வலதுசாரி கட்சியைச் சேர்ந்த ஒருவர் நகர பிதாவாக தேர்வாகியுள்ளார். ஜெர்மனியின் கிழக்கு மாநிலமான தியூரங்கனில் உள்ள சொன்பேக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நகரசபையில் நேற்றைய தினம் நகரசபை தலைவருக்குரிய தேர்தல் நடைபெற்றிருந்தது. இந்த தேர்தலில் சிடியு மற்றும் அதிதீவிர வலதுசாரி கட்சியான ஏஎஃப்டி கட்சிக்கிடையே பாரிய போட்டி நிலவியிருந்தது. முதல் தடவையாக ஏஎஃப்டி என்று சொல்லப்படுகின்ற அதிதீவிர வலதுசாரி கட்சியுடைய வேட்பாளர் 52.8% பெற்று இந்த நகரத்தினுடைய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இந்த முதல்வர் தேர்வானது ஜெர்மன் அரசாங்கத்தில் பாரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதேவேளையில் தற்பொழுது ஏஎஃப்டி என்று சொல்லப்படுகின்ற அதிதீவிரவாத வலதுசாரி கட்சிக்கு 20% ஜெர்மனிய மக்கள் வாக்கு அளிப்பதற்கு விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் தற்பொழுது நகரசபை தலைவராக தேர்வு செய்யப்பட்டது அதிர்வலையை வழங்கி கொடுத்திருக்கின்றது. இதேவேளையில் இந்த மாநிலத்தின் இடதுசாரி மாநில முதல்வராக இருக்கின்ற ரம்லோ அவர்களின் கருத்தானது பல பத்திரிகைகள் இது சம்பந்தமாக பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருந்தாலும் இந்த மாநிலத்திலுடைய முன்னேற்றங்களை பற்றி அவர்கள் கருத்தில் கொள்ளாது இவ்வகையாக அரிதாக நடைபெறுகின்ற சம்பவங்களை மட்டும் பத்திரிகைகள் மிகப்படுத்தி காட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மண்ட். உணவு பிரியர்களே, ஜெர்மனி பாடன் வூர்ட்டம்பர்கில் யாழ்ப்பாண உணவு சுவை லோகிஸ் ஃபைன் ஃபுட் உங்களின் அனைத்து வைபவங்களுக்கும் விதம் விதமான உணவு வகைகள் தயாரித்து வழங்குகிறார்கள். உணவகத்துக்கு வருகை தந்து நீங்கள் முன்கூட்டியே உணவு வகைகளை சுவைத்து பார்க்கலாம். 60 இருக்கைகளுடன் இடம் இலவசம் லோகிஸ் ஃபைன் ஃபுட். உங்கள் உணவு தேவைகள் அனைத்துக்கும் இங்குள்ள தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். லோகிஸ் ஃபைன் ஃபுட், லிண்டன் ஸ்டாஸ் 129 ஃபோர்ட்ஸ்ஹைம். ஜெர்மனியில் உடல் உபாதைகளை பக்க விளைவுகள் என்று தீர்வு தரும் சஞ்சீவினி இயற்கை மூலிகை மருத்துவம். ஆண் பெண் இருபாலருக்குமான பாலிய வயது நோய்களுக்கு தீர்வு. ஆஸ்மா, நரம்பு தளர்ச்சி, உடல் வலி, நெஞ்சு வலி, சிறுநீரக கல் போன்றவற்றுக்கு மூலிகை மூலம் தீர்வு. உடல் பருமனை கட்டுப்படுத்தல், பித்தவெடிப்பு, தோல் வியாதிகள் போன்ற அனைத்து உபாதைகளுக்கும் ஆயுர்வேத முறையில் மூலிகைகள் வழியான இயற்கை மருத்துவம் சஞ்சீவினி ஜெர்மனி. ஜெர்மனி நாட்டில் 14,000 பேருக்கு அடைக்கலம் வழங்கப்பட இருந்தது. இது தொடர்பான விடயம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் பரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது.
ஜெர்மன் அரசாங்கமானது 2021 தாலிபானானது ஆப்கானிஸ்தான் ஆட்சியை கைப்பற்றிய பிற்பாடு ஜெர்மன் அரச படைகளுக்கு உதவி வழங்கிய ஆப்கானிஸ்தான்காரர்கள் மற்றும் தாலிபான்களுக்கு எதிராக கருத்தை வெளியிட்டவர்கள் மற்றும் அரசியல் எதிராளிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்கு முடிவெடுத்திருந்தது. அதாவது 14,000 பேரை தெரிவு செய்து ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைப்பதற்கு முடிவு செய்திருந்தது. இதேவேளையில் இந்த திட்டமானது சில காலங்களுக்கு இடநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. முக்கிய காரணம் பாதுகாப்பு காரணமான விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. அதாவது பல வகையானவர்கள் ஈரான் மற்றும் பாகிஸ்தான் நாட்டுக்கு வந்ததாகவும் இவர்கள் தீவிர விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிற்பாடே ஜெர்மனுடைய வெளிநாட்டு அமைச்சினால் இவர்களுக்கு விசா வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அண்மையில் இவ்வாறு ஒரு ஆப்கானிஸ்தான் நபர் உண்மையில் பாதிக்கப்படாத நிலையில் கூட மோசடியான கடவுச்சீட்டில் ஜெர்மன் நாட்டிற்கு வர முயற்சித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மனி நாட்டில் அடிப்படை ஊதியம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதனை பொருளியல் வல்லுநர்களும் ஆதரித்திருக்கின்றார்கள். ஜெர்மனியில் தற்பொழுது மிண்டஸ்லோன் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை சம்பளமானது 12 யூரோவாக இருக்கின்றது. இதே வேளையில் மிண்டஸ்லோன் என்று சொல்லப்படுகின்ற இந்த அடிப்படை சம்பளத்தை உயர்த்துவதா இல்லையா என்பது பற்றி ஒரு அமைப்பானது ஆராய்ந்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குகின்ற அந்த அமைப்பானது இது விடயமாக முடிவெடுக்க உள்ள நிலையில் ஜெர்மனியின் இடதுசாரி கட்சி என்று சொல்லப்படுகின்ற லிங்க்ஸ் கட்சியுடைய முக்கிய அரசியல்வாதியான டீட்மார் பாஷ் அவர்கள் மீண்டும் தனது கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். அதாவது மிண்டஸ்லோன் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை சம்பளமானது 12 யூரோவிலிருந்து 14 யூரோவாக உயர்த்தப்பட வேண்டும் என்றும், இவ்வாறு இந்த 14 யூரோவாக உயர்த்தப்பட்டால் மக்கள் பொருட்களை வேண்டுகின்ற தன்மைகள் அதிகரிக்கும் என்றும் இது பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறியிருக்கின்றார். இவரது கருத்தையே பல பொருளாதார நிபுணர்களும் கடைபிடிக்கின்றார்களும். இவர்களும் இந்த மிண்டஸ்லோன் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை சம்பளத்தை 14 யூரோவாக உயர்த்த வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்திருப்பதாகவும் தெரிய வருகின்றது. ஜெர்மனி நியோரா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி வழங்கும் மலிவு விற்பனை ஜெர்மனியில் அமைந்திருக்கும் ஆலய திருவிழாக்களில் வலம் வர இருக்கின்றது. நீங்கள் கலந்து கொள்ளும் ஆலய திருவிழாக்களில் உங்கள் கரங்களில் நியோராவின் புடவை திருசுகளின் பொதிகள் ஏந்தி செல்ல காத்திருங்கள். நியோரா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி. வீட்டு தோட்ட பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நாகா கோகோ பீட் தேங்காய் மட்டையை மண் கலவை போல் உருவாக்கி ரசாயன சேர்க்கையற்றதாக தயாரிக்கப்பட்டது. இது நீரை சேமித்து வைத்து செடிகளுக்கு வழங்கும். வீட்டுக்குள் உங்கள் பூஞ்செடிகளை செழிப்பாக ஆரோக்கியமாக வளர்க்கவும், வீட்டு தோட்டங்களில் சிரமமின்றி பயிர்ச்செய்கைகளை மேற்கொள்ளவும் ஏற்றதோர் தயாரிப்பான நாகா கொக்கோ பீட்டை நீருடன் கலந்து சாடிகளில் இடுவது மாத்திரமே நீங்கள் செய்ய வேண்டியது. ஒரு முறை உபயோகித்து பாருங்கள் நாகா கொக்கோ பீட். விவரங்கள் அனைத்துக்கும் தர்மா 0044-7872-96533 வாட்ஸ்அப்பிலும் அழைக்கலாம். ஐரோப்பா எங்கும் முகவர்கள் தேவை. ஜெர்மனியில் இருந்து பிரான்சே லூர்து மாதா திருத்தல புனித யாத்திரை ஜூன் 30ஆம் தேதி முதல் ஜூலை 4ஆம் தேதி வரை அருள் தந்தை ஒருவரால் வழிநடத்தப்படுகிறது. போக்குவரத்து, தங்குமிடம், உணவு என்பனவற்றுடன் கட்டணம் 295 யூரோ மாத்திரமே. இருக்கைகளை பதிவு செய்திட அனா பாலமுரளி 0175-7352-298. இனி உலக செய்திகள். ரஷ்யாவின் கூலிப்படையினுடைய தலைவரான வாக்னர் என்று சொல்லப்படுகின்ற கூலிப்படையின் தலைவர் பிரிகோஷின் அவர்கள் பெலாரூஸ் நாட்டின் தலைவர் லுக்காஷங்கா அவர்களுடைய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ரஷ்யாவை விட்டு பெலாரூஸ் நாட்டுக்கு சென்றிருக்கின்றார். இதே வேளையில் இவ்வாறு இவர் செய்வார் என்பதை பற்றி ஏற்கனவே உளவுத்துறை மூலம் பூட்டின் அறிந்து கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 1-7-2023 இடையில் இந்த தனி கூலிப்படையானது ரஷ்ய இராணுவ அமைப்பில் சேர்க்கப்பட வேண்டும் என்று அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்த கருத்திற்கு எதிரான நடவடிக்கையாக இது காணப்படுவதாகவும், இதே வேளையில் இவர் தொடர்ந்தும் பெலாரூஸ் நாட்டில் எவ்வகையான நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் என்பது பற்றி தெரியாதென்றும், இதே வேளையில் ரஷ்ய அதிபர் பூட்டின் அவர்கள் தனக்கு துரோகம் செய்தவர்களை எவ்வகையிலும் விட்டு வைப்பதில்லை என்றும், இவர் இந்த விடயத்தில் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே வேளையில் இந்த பிரிகோஷின் அவர்கள் கடந்த சனிக்கிழமை ஏற்படுத்திய
இராணுவ புரட்சியானது பூட்டின் அவர்களுடைய பலவீனத்தை வெளிப்படையாக காட்டுவதாக உலக இராணுவ வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுடைய முக்கிய இராணுவ தளபதியான மிக் மெலேனி அவர்கள் தனது கடமைகளை விட்டு அமெரிக்காவுக்கு திரும்பியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் கண்டி வீதியில் யாழ்ப்பாணத்திலிருந்து கண்டி வீதி பிரயாணம் செய்த வாகனம் ஒன்றில் பஸ்ஸும் வானும் மோதிக்கொண்டதில் பாரிய விபத்து நடைபெற்றிருக்கின்றது. இந்த பாரிய விபத்தில் 11 பேர் படுகாயம் அடைந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இலங்கையில் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அந்த கட்சியினுடைய முக்கிய அரசியல்வாதிகள் வேண்டுதலை விடுத்ததாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இலங்கையுடைய பாராளுமன்றத்தில் கடன் வளங்கள் சம்பந்தமான பிரேரணை ஒன்று வரவுள்ள நிலையில் இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர்களை நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்று அந்த கட்சியுடைய முக்கிய பிரமுகர்கள் வேண்டுதலை விடுத்ததாக தெரிய வந்திருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வையுங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 0078 00.